வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் இந்தியா இலங்கை பற்றி தான். அதுவும் இலங்கை வந்து இந்தியாவுக்கு பயந்துட்டு கடைசி நிமிஷத்தில் தெரிச்சு ஓடி இருக்கிறாங்க. அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, இந்தியா கூட மோதலை வந்து மயிரிலையில் வந்து தவிர்த்திருக்கு இலங்கை. அதாவது இந்தியா கூட பிரச்சனை வேண்டாம், ஏற்கனவே சீனா வந்து இந்தியா கிட்ட மோதி பல அடியை வாங்கிருச்சு சீனா, இப்போ நாமளும் போய் இந்தியா கூட பிரச்சனை பண்ண வேண்டாம் அப்படின்னு கடைசி நிமிஷத்தில் வந்து பின்வாங்கிருச்சு இலங்கை. அது பற்றிய அதிர்ச்சியான தகவல் வந்து இப்போ வெளியாயிருக்கு. அப்படி இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் என்ன ஒரு மோதல் வந்துச்சு அப்படிங்கறத பத்தி பார்த்தலாம். இதை இன்னும் சிறப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்தியா கூட வந்து இலங்கை வந்து பனி போற வந்து ஆரம்பிக்க பார்த்திருக்காங்க. இது கடைசி நிமிடத்துல இலங்கை அரசால ராஜதந்திர ரீதியில வந்து தவிர்த்து கொண்டதாகவும் செய்திகள் வெளியாயிருக்கு. அதை பற்றிய தகவலையும் நம்ம இந்த வீடியோல பார்த்தரலாம். அதுக்கு அடுத்து ரெண்டாவது விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, இலங்கை தொடர்பாக பிரித்தானியா வந்து ஒரு புதிய அறிவிப்பா வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அறிவிப்பு அப்படின்னும், இதனால இலங்கைக்கு என்ன மாதிரியான அடி விழப்போகுது அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல பாத்திரலாம். அதுக்கு அடுத்த விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, மீண்டும் பிரிவினவாதத்தை கொண்டு வர தயாரா இல்ல இலங்கை அரசு அப்படின்னு ஜனாதிபதியான கோத்தபய ராஜபக்சே வந்து திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறார் மேலும் அப்படிங்கிறதையும் நாம இந்த வீடியோல பாத்திரலாம். அடுத்து கடைசி விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, இலங்கை அரசு வந்து ஒரு முக்கியமான இதுக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க. இதுக்கான தகவலும் இப்போ வெளியாயிருக்கு. அவங்க எதை வந்து தடை பண்ணியிருக்காங்க அப்படின்னும், இதனால உலகம் புறாவும் இருக்கும் தமிழ் மக்கள் வந்து இப்போ பொங்கியல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு. அது என்ன அப்படிங்கிற பத்தி நம்ம இந்த வீடியோல பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிக்கோங்க, பக்கத்திலே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இந்தியா கூட ஏற்பட இருந்த ராஜதந்திர மோதலை இலங்கை வந்து மயிரிலையில் தவிர்த்து கொண்டதாக ஆங்கில செய்தி ஒன்று தெரிவித்திருக்கு. அதாவது இந்திய மீனவர்கள் 54 பேர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்தியா கூட இலங்கை வந்து ராஜதந்திர மோதலில் சிக்கும் ஆபத்து ஏற்பட்டதாக தி எக்கனாமிக் நெக்ஸ்ட் அப்படிங்கிற இணையதளம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. மேலும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இந்தியா எடுத்த நிலைப்பாட்டிற்கு பதில் நடவடிக்கையாகவே இந்த கைது இடம்பெற்றது அப்படின்னு ராஜதந்திர வட்டாரங்கள் கருதுவதாகவும் சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில தான் இந்தியா வந்து மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு ஆதரவளிக்கும் அப்படின்னு இலங்கையுடைய வெளிவிவகார செயலாளரான தினேஷ் குணவர்த்தனே தெரிவிச்சிருந்தாரு. இவர் சொல்லியிருந்த போதும் இந்தியா வந்து வாக்களிப்பை தவிர்த்ததுடன் பிரிட்டன் தலைமையிலான நாடுகளின் தீர்மானத்திற்கு வந்து தன்னோட ஆதரவை வெளியிட்டாங்க. மேலும் இலங்கையில இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் குறித்த ஆதாரங்களை உருவாக்குவதற்கான பொறிமுறையை உருவாக்க வேண்டும் அப்படின்னு வேண்டுகோள் விடுக்கும் இந்த தீர்மானத்திற்கு 22 நாடுகள் வந்து வாக்களித்திருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் இலங்கைக்கு எதிராக மனித உரிமை பேரவையில் அதிக நாடுகள் வாக்களித்தமை இந்த தடவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வாக்கெடுப்பு முடிவடைந்த மறுநாள் இலங்கை கடற்படையினர் இந்திய மீனவர்களை வந்து கைது செஞ்சாங்க. அதாவது 2014 ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அதிக அளவிலான மீனவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் இதுவே அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவத்தினால பார்த்தோம் அப்படின்னா, தமிழக தேர்தலில் ஏற்பட போகும் பாதிப்பு குறித்து இந்தியாவில் வந்து பதட்டம் ஏற்பட்டது அப்படின்னும், தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபடுவது வளமை எனினும் இந்த கைதுகள் இலங்கை கடற்படையின் துன்புறுத்தல்களாகவே நோக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த கைதுகள் பிரதமர் நரேந்திர மோடியின் பாஜக கடும் சவாலை எதிர்கொண்டுள்ள தமிழகத்தில் எதிர்ப்புகளை உருவாக்கியிருந்தன அப்படின்னும், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் வாக்கெடுப்போடு இந்த கைதுகள் இடம்பெற்றுள்ளமை அப்படின்னும், இந்தியாவுடனான பகைமையை வெளிப்படுத்தும் நடவடிக்கை அப்படின்னு இந்திய வெளிவிவகார அமைச்சக அதிகாரிகள் தெளிவாக தெரிவிச்சிருந்தாங்க. இதனால இந்தியா தன்னுடைய அதிருப்தியை இலங்கையிடம் தெரிவித்ததை அடுத்து இலங்கையுடைய உள்ளூர் அதிகாரிகள் பாதிப்பை சரி செய்வதற்கான நடவடிக்கையில ஈடுபட்டிருக்காங்க. இருந்தாலும் இந்த விவகாரத்தை கடற்படையுடன் நேரடியாக கையாளும் யாழ்ப்பாண அதிகாரிகள் தமிழக மீனவர்களை விடுதலை செய்வதற்கு தமது எதிர்ப்பை வெளியிட்டிருந்தாங்க. 40 பேரை மட்டும் விடுதலை செய்ய இணங்கிய அவர்கள் 14 பேரையும் அவர்களது படகுகளையும் தடுத்து வைக்க தீர்மானிச்சாங்க. இப்படி நம்முடைய தமிழக மீனவர்கள் கைது செஞ்சது தேர்தல் பிரச்சாரமாக மாற்றம் அடைவதை தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காகவும், மேலும் இதுல கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு, புதுடில்லிக்கு 14 மீனவர்கள் தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டிருந்தது கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இதனால உயர்மட்ட தலையீடுகளை தொடர்ந்து சனிக்கிழமை அப்போ 14 மீனவர்களையும் அவங்களுடைய படகுகளையும் நீதவான் வந்து விடுவித்திருந்தாரு. மேலும் இந்தியாவில கொரோனா வேகமாக பரவி வரும் இந்த தருணத்துல கொரோனா வைரஸ் பரவலை தவிர்ப்பதற்காக தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு போலீசார் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. இதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுடனான பனிப்போரை இலங்கை வந்து ராஜதந்திர ரீதியில தவிர்த்து கொண்டுள்ளது அப்படின்னும் அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே சீனாவுக்கு வந்து லடாக் எல்லையில சரியான அடியை கொடுத்தது இந்தியா அப்படின்னும்,
இந்த சமயத்துல அதுவும் கொரோனா சமயத்துல நாம இந்தியா கூட நாம மோதணும் அப்படின்னா மற்ற நாடுகள் எதுவுமே நமக்கு உதவாமல் போய்விடும் அப்படின்னும் ஏற்கனவே இந்தியா கூட இருக்கும் பிரச்சனையை நம்மால் சரி செய்ய முடியாமல் இருக்கு அப்படின்னும் இதனால இந்த சமயத்துல நாம இந்தியா கூட மோத வேண்டாம் அப்படின்னும் சாமர்த்தியமாக விலகி கொண்டதாகவும் இப்போ இன்னும் ராஜதந்திர அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இலங்கை அரசு வந்து அந்த 14 மீனவர்களையும் பிடித்து வைத்திருந்தால், அதாவது நாங்கள் விடுதலை செய்ய மாட்டோம் அப்படின்னு பிடித்து வைத்திருந்தால், கண்டிப்பாக இந்திய அரசு இலங்கை மேல கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்திய அரசு இங்க ராஜதந்திர ரீதியில பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்த போது இலங்கைக்கு வந்து ஒரு எச்சரிக்கை விடுக்கும் போது இலங்கை இதை சுதாரிச்சு கொண்டு ஓகே நாம இதுக்கு மேல இந்த பிரச்சனையை இழுக்க வேண்டாம் அப்படின்னு இந்திய அரசுக்கு பயந்து கொண்டு கடைசி நிமிடத்துல வந்து பின்வாங்கியதாகவும் சொல்லப்படுது. இதை தொடர்ந்து நாம அடுத்த விஷயமா பார்த்தோம் அப்படின்னா இலங்கையில அர்த்தமுள்ள வகையிலான நீதி பொறிமுறையை வலுப்படுத்துவதற்கும் பொறுப்பு கூறலையும் மனித உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை உறுதிப்படுத்துவதற்கும் முன்னெடுக்கப்படும் அனைத்து முயற்சிகளுக்கும் ஆதரவு வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக பொதுநலவாய நாடுகள் மற்றும் ஐக்கிய நாடுகளுக்கான பிரிட்டனின் வெளிவிவகார அமைச்சர் தாரிக் அகமது சொல்லியிருக்கிறாரு. இது குறித்து மேலும் கருத்து வெளியிட்டுள்ள அவர், இலங்கை தொடர்பாக மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள புதிய பிரேரணையை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் இது இலங்கையில் போரின் பின்னரான காலப்பகுதியில் நீதியையும் பொறுப்பு கூறலையும் உறுதிப்படுத்துவதில் சர்வதேச சமூகம் தொடர்ந்தும் அக்கறை கொண்டிருப்பதை வெளிப்படுத்துவதாகவே அமைந்துள்ளது அப்படின்னும், அது மட்டுமல்லாமல் இலங்கையில் கடந்த காலத்தில் இடம்பெற்ற பாரிய மனித உரிமை மீறல்கள் மீண்டும் இடம்பெறுவதற்கான அச்சம் இருப்பதாக குறிப்பிட்டு மனித உரிமைகள் ஆணையாளரினால் வெளியிடப்பட்ட அறிக்கையின் பிரதிபலிப்பாகவும் இந்த புதிய பிரேரணை அமைந்துள்ளது அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்துவதற்காக எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்படவிருக்கும் நடவடிக்கைகளுக்கு அவசியமான ஆதாரங்களை திரட்டுவதையும் கண்காணிப்புகளை மேற்கொள்வதையும் ஐக்கிய நாடுகள் சபை தொடர வேண்டும் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறாரு. இதனால இலங்கை அரசு வந்து இனிமே ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, எந்த ஒரு குற்றங்களையும் செய்து இனி தப்பிக்க முடியாது அப்படின்னு இப்ப அவர் சொல்லியிருக்கிறாரு. இதனால ஈழத்தமிழர்களுக்கு மட்டுமல்ல அங்க இருக்கும் சிறுபான்மையினர் அனைவருக்குமே ஒரு நல்ல காலம் பிறந்து விட்டது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் இனிமேலும் இதுக்கு முன்னாடி நடந்த அசம்பாவிதங்கள் போல இலங்கையில் இனி நடக்க விடாமல் ஐநா பாதுகாப்பு குழு வந்து அதை திறம்பட செயல்படுவாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. நாம நேற்றைய வீடியோல கூட ஐநா படைகள் வந்து, அதாவது ஐநா குழு வந்து இலங்கைக்குள்ள வர்றதுக்கு அனுமதி கேட்டிருக்காங்க. அது விரைவில் வந்து இலங்கை அரசு வந்து கண்காணிக்கிறதுக்காக வர்றாங்க. நான் பல வீடியோக்கள்ல சொல்லியிருந்தேன். ஆனாலும் இலங்கை வாழ் நண்பர்கள் பலரும் வந்து என்கிட்ட வந்துட்டு, அதாவது கமெண்ட் செக்ஷன்ல, நீயா ஒரு புரூடா விடாத, நீ சொல்றது எல்லாம் பொய் அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. நண்பர்களே, நீங்க இலங்கையில இருந்தாலும் தயவு செஞ்சு கொஞ்சம் செய்திகளை பாருங்க, செய்திகளை கேளுங்க, அல்லது செய்தி நியூஸ் பேப்பரை படிங்க. நானா எந்த ஒரு கதையும் சொல்லல, வர்ற செய்தியை தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். அதனால நான் பொய் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு இல்ல. இலங்கையில என்ன நிலைமையோ, இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் என்ன பிரச்சனையோ அதை மட்டும்தான் நான் வந்து வீடியோல பேசிட்டு வர்றேன். நானா ஒண்ணு திருச்சி, நானா ஒண்ணு கற்பனை பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லல அப்படிங்கிறத நான் இந்த வீடியோல சொல்லிக்கிறேன். அதனால நீங்க என்னை திட்டுறதுனால எனக்கு ஒண்ணும் ஆக போறது இல்ல. என்னை திட்டுறதுனால உங்களுடைய தரத்தை வந்து நீங்களே இறக்கி கொள்ளாதீங்க அப்படிங்கறதா என்னுடைய கருத்தாக இருக்கு. நீங்கள் தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு விஷயம் இல்ல, நான் அதை டெலிட் பண்ணிட்டு போயிருவேன். இதை தொடர்ந்து நம்ம அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். தடை விதித்த இலங்கை அரசாங்கம் வெளியானது வர்த்தமானி. அதாவது புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் பலவற்றுக்கு இலங்கை அரசாங்கம் தடை விதித்து விசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றினை வெளியிட்டுள்ளது. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா, பிரித்தானியா தமிழர் பேரவை, கனடியா தமிழ் காங்கிரஸ், ஆஸ்திரேலிய தமிழ் காங்கிரஸ், உலக தமிழ் பேரவை, கனடிய தமிழர் தேசிய அவை மற்றும் தமிழ் இளையோர் அமைப்பு, உலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழு ஆகிய அமைப்புகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இப்படி நம்மளுடைய தமிழர்களுடைய அனைத்து பேரவை அமைப்பு எல்லாத்தையுமே இலங்கை அரசாங்கம் வந்து இப்போ தடை செஞ்சிருக்காங்க. இலங்கை அரசாங்கத்தை நாம சும்மா விடக்கூடாது அப்படிங்கறதாம் நம்முடைய கருத்தாக இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, ஜனாதிபதி என கோத்தபய ராஜபக்சே வந்து மீண்டும் பிரிவினவாதத்தை கொண்டு வர தயாரில்லை அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறாரு. அதாவது அதிகார பரவலாக்கல் மூலம் மீண்டும் இலங்கையில பிரிவினவாதத்தை கொண்டு வர பலமிக்க நாடுகள் முயற்சி செஞ்சுட்டு வர்றாங்க அப்படின்னும், அந்த நாடுகளின் பூகோள அரசியல் தேவையை நிறைவேற்றி நாட்டின் இறையாண்மையை காட்டி கொடுக்க தான் எந்த வகையிலும் தயாரில்லை அப்படின்னு ஜனாதிபதி கோத்தபய ராஜபக்சே தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, தேசிய பாதுகாப்புக்கு வழங்கிய முக்கியத்துவம் குறைந்ததன் காரணமாக சரியான நடவடிக்கைகளை எடுக்காத காரணத்தினாலும் இப்படியான சம்பவம் நடந்தது அப்படின்னு ஈஸ்டர் ஞாயிறு சம்பவம் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையில் அனைத்து பக்கங்களிலும் உள்ளன அப்படின்னும், அதன் அடிப்படையாக தேசிய பாதுகாப்பு வீழ்ச்சியடைந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததாக சர்வதேசத்துக்கு சென்று ஜெனிவா யோசனைக்கு இணை அனுசரணை வழங்கி எமது நாட்டின் இறையாண்மை சுதந்திரத்தை முற்றாக இல்லாமல் செய்தனர் அப்படின்னும், நாங்கள் அந்த இணை அனுசரணையில் இருந்து விலகினோம், இதனால் அவர்கள் எமக்கு எதிராக வேலை செய்கின்றனர்,
அது பரவாயில்லை, அதை நாங்கள் எதிர்கொள்வோம் அப்படின்னும், நாங்கள் சுதந்திரமான நாடு, எமது வேலைகளை எம்மால் செய்ய முடியும், நாங்கள் அச்சமின்றி அவற்றை எதிர்கொள்வோம் அப்படின்னும் வேறு நாடுகளின் தாராளமய கொள்கை, அதே போல் இந்து சமுத்திரத்தின் பலமிக்க நாடுகளின் பிரச்சனைகளில் நாங்கள் தலையிடும் அவசியமில்லை எனவும் ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இவர் இவ்வளவு மறைமுகமாக யாரை சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, தெல்ல தெளிவாகவே தெரியுது இந்தியாவை பத்தி தான். இந்தியாவை மறைமுகமாக இப்போ சாடி இருக்கிறார் கோத்தபய ராஜபக்சே. சரி நண்பர்களே, நம்முடைய வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.